ஹலோ ஆல், வெல்கம் டு ஆப்பிள் அட்வைஸ். ஐஃபோன் 15 வாங்க போகிறீங்களா இல்லை ஐஃபோன் 15 ப்ரோ வாங்க போகிறீங்களா அப்படின்ற டவுட் இருந்தால் இந்த வீடியோ உங்களுக்கு ஆல்மோஸ்ட் எல்லாத்தையுமே வந்து கிளியர் பண்ணுறோம். ஐஃபோன் 15 ப்ரோ போனால் என்னென்ன நமக்கு கிடைக்கும் அப்படின்ற எல்லா விஷயத்தையும் டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்த்துலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்கிட்ட வந்து ரெண்டு ஐஃபோன் இருக்குது. ஒன்று வந்து லெஃப்ட் சைடில் ஐஃபோன் 15 அண்ட் ரைட்டில் பார்த்தீங்கன்னா ஐஃபோன் 15 ப்ரோ. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டிசைன் பற்றி பேசிடலாம். ஸோ ரெண்டு ஃபோனும் பார்க்க எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ 15 அப்படின்னு எடுக்கும்போது 15 வந்து நார்மலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பின்னாடி வந்து இந்த வாட்டி மேட் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ஆகுது நார்மல் 14-13 கம்பேர் பண்ணும் போது. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதே மேட் ஃபினிஷ், பட் இதில் வந்து சைடில் வந்து டைட்டானியம் கொடுத்துருக்காங்க, இங்கே வந்து அலுமினியம் கொடுத்துருக்காங்க. 15 அலுமினியம் வந்து இன்னுமே வந்து நல்லாயிருக்கு, பட் டைட்டானியம் வந்து ஒன் ஆஃப் தி ஸ்ட்ராங்கஸ்ட் மெட்டீரியல். ஏன் நல்லாயிருக்கு அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, இங்கே க்ளோஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைட்டானியமில் உங்களுக்கு இந்த ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் வருது, பட் வேறஸ் இந்த 15 இந்த அலுமினியமில் அந்த ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் வந்து நான் ஃபீல் பண்ணல. ஸோ ப்ரீமியம்னஸ் அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு வந்து கண்ணில் பார்த்தோன்னே இந்த 15 ப்ரோ வந்து கொஞ்சம் ப்ரீமியமாக தெரியுது. இந்த கேமரா லேஅவுட் மூணு கேமரா இருக்கிறதும் கொஞ்சம் ப்ரீமியம்னஸ் வந்து ஆட் பண்ணுது. ஸோ ப்ரீமியம்னஸ் அப்படின்னு பார்க்கும்போது 15 ப்ரோ எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. இது வந்து பர்சனல் ப்ரிஃபரன்ஸ் தான், உங்களுக்கு வந்து 15 கூட பிடிச்சிருக்கலாம். பட் அலுமினியம் வர்சஸ் டைட்டானியம் அப்படின்றதும் நீங்கள் தான் வந்து சூஸ் பண்ணணும். அலுமினியமில் பெருசாக அந்த ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் வந்து இல்லை, பட் டைட்டானியமில் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் நிறையவே கேப்சர் பண்ணுது. ப்ரோ சீரீஸில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக நாலே கலர் தான் இருக்குது. நேச்சுரல் டைட்டானியம் அதுதான் இது, அதுக்கப்புறம் பிளாக் டைட்டானியம், ப்ளூ டைட்டானியம் அண்ட் ஒயிட் டைட்டானியம். பட் வேறஸ் இந்த நார்மல் 15 உங்களுக்கு வந்து நிறைய கலர்ஸ் இருக்குது. பிங்க் இருக்குது, ப்ளூ இருக்குது, பிளாக் இருக்குது, பிளாக் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் கலர்ஸ்னே சொல்லலாம், அண்ட் க்ரீன் இருக்குது. அந்த மாதிரி வந்து நிறைய கலர்ஸ் இருக்குது. ஸோ நிறைய ஆப்ஷன்ஸ் அண்ட் கலர் வேரியன்ஸ் வேணும்னா 15 வந்து ஒரு நல்ல சாய்ஸாக இருக்கும் 15 ப்ரோ விட. ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம டிஸ்பிளே பற்றி பேசிடலாம். போன வருஷம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா 14 அண்ட் 14 ப்ரோக்கு வந்து நிறைய கேப் இருந்தது. இந்த வருஷம் வந்து ஆப்பிள் வந்து அதை ரெடியூஸ் பண்ணணும்னு நினச்சிட்டாங்க. ஸோ டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா சேம் டிஸ்பிளே வந்து கொடுத்துட்டாங்க ஆல்மோஸ்ட்டு அப்படின்னு சொல்லலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துலேயுமே டைனமிக் ஐலாண்ட் அப்படின்றத வந்து நமக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த டைனமிக் ஐலாண்ட் வந்து லாஸ்ட் இயர் 14 ப்ரோவில் வந்தபோது ஒரு கேம் சேஞ்சிங் ஃபீச்சராக இருந்தது. அது வந்து இப்போது ரெண்டுத்துலேயும் கொடுத்தனால ப்ரோக்கும் நான் ப்ரோக்கும் இருக்கிற வித்தியாசம் வந்து தெரியாமல் போயிடுச்சு. ஓகே, அண்ட் டிஸ்பிளே பிரைட்னஸும் பார்த்தீங்கன்னா 2000 வச்சுட்டாங்க. ஆப்பிள் எப்போவுமே இந்த மாதிரி ஒரு மூவ் பண்ண மாட்டாங்க. ப்ரோ சீரீஸில் கொஞ்சம் டிஸ்பிளே பிரைட்னஸ் அதிகமாக வச்சுருந்தாங்க, அதை இந்த வாட்டி குறைச்சனால நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த நார்மல் 15 வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நார்மல் 15 15 ப்ரோக்கும் டிஸ்பிளே பிரைட்னஸ் படி பார்த்தீங்கன்னா எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை. இங்கே பெசல் மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து ரெடியூஸ் ஆகிருக்கு. இங்கே 15 ப்ரோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெசல் ரொம்ப கம்மியாக இருக்குது, வேறஸ் இந்த 15 பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெசல் அதிகமாக இருக்கும். இது வந்து நீங்கள் நேரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். மற்றபடி இந்த 15 ப்ரோவை நீங்கள் பார்க்கவே இல்லைனா இந்த டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியவே தெரியாது. ஆல்சோ பார்த்தீங்கன்னா இந்த மெயின் ப்ரோ சீரீஸ் வாங்கலாமா அப்படின்றதுக்கான கேள்விக்கான பதில் வாங்கலாம் அப்படின்னு ஏன் சொல்லுவேன்னா இந்த ப்ரோமோஷன் டிஸ்பிளே. இந்த டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா 120Hz ப்ரோமோஷன் டிஸ்பிளே 15 ப்ரோ, அண்ட் 15 பார்த்தீங்கன்னா 60Hz தான். நீங்கள் வந்து ஒரு 120Hz ஃபோன்லேருந்து இங்கே வரீங்கன்னா உங்களுக்கு 60Hz வந்து கொஞ்சம் கம்மியாக தெரியும் ஒரு ஆண்ட்ராய்டு ஃபோன்லேருந்து. பட் நீங்கள் நேராகவே நீங்கள் 60Hz தான் வரீங்கன்னா இந்த ஃபோனே உங்களுக்கு போதும். பட் நீங்கள் இந்த மாதிரி ப்ரோ சீரீஸ்லாம் யூஸ் பண்ணிவிட்டு எனக்கு வந்து மறுபடியும் இந்த 15 நார்மல் சீரீஸ்க்கு வரேன்னா வேணாம், ஏன்னா வந்து 60Hz டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும். நான் ஃபஸ்ட்டு பெரிய ஃபீச்சர் இல்லை அப்படின்னு தான் நினச்சேன் அந்த 60Hz. பட் ஒன்ஸ் அடாப்ட் ஆகிட்டோடனே ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்குங்க 120Hz. ஸோ 120Hz வேணால் ப்ரோ சீரீஸில் மட்டும்தான் கொடுக்குறாங்க ஆப்பிள். ஆல்சோ பார்த்தீங்கன்னா 15 அண்ட் 15 ப்ரோவில் மெயினாக டிஸ்பிளேயில் வந்து உங்களுக்கு இதில் ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே இருக்குது. ஸோ இது வந்து கம்ப்ளீட்டாக டர்ன் ஆஃப் ஆகிடும், பட் இது வந்து இந்த மாதிரி லைட்டாக டிம் ஆகி டர்ன் ஆஃப் ஆகும். இது பேர் தான் ஆல்வேஸ் ஆன். ஸோ ஃபுல் வால் பேப்பரே தெரியும் அண்ட் டைம் தெரியும். இதை வந்து நம்ம வேணால் ஆன் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து உங்கள் டெஸ்கில் வச்சு அடிக்கடி டைம் பார்ப்பீங்க, உங்களுக்கு எல்லாமே தெரியணும் அப்படின்னா இந்த வால் பேப்பர்லாம் தெரியணும் 1 Hz அப்படின்னா இந்த ஆல்வேஸ் ஆன் தான் சூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் ஸ்டாண்ட் பை அப்படின்னு ஒரு மோடு கொடுத்துருக்காங்க, அது பார்த்தீங்கன்னா சார்ஜ் வச்சிங்கன்னா உங்களுக்கு அதில் இந்த ஸ்டாண்ட் பை மோட் ஆன் ஆகிடும். அதில் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த 15 வந்து டோட்டலி டர்ன் ஆஃப் ஆகிடும். பட் 15 ப்ரோவில் இந்த ஆல்வேஸ் ஆன் இருக்கனால உங்களுக்கு இந்த மாதிரி டைம் காமிச்சினே இருக்கும், உங்கள் கேலண்டர்ஸ் எல்லாமே வந்து ஆல்வேஸ் ஆனில் காமிக்கும். ஸோ 15 அண்ட் 15 ப்ரோவில் இருக்கிற டிஸ்பிளே பற்றி பேசியாச்சு. ஸோ ஸ்பீக்கர் அப்படின்னும் போது 15 vs 15 ப்ரோ எது நல்லா இருக்குன்னா 15 நல்லா தான் இருக்குது, 15 ப்ரோவும் நல்லா தான் இருக்குது. பட் 15 வந்து லைட்டாக பேஸ் கம்மியாக இருக்குது, கிளாரிட்டி கம்மியாக இருக்குது. 15 ப்ரோவில் அந்த பேஸ் அண்ட் கிளாரிட்டி ரெண்டுமே சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் பற்றி பேசலாம். பட் இதுக்கும் என்ன வித்தியாசம்னா நீங்கள் வந்து வேறு லெவல் இன்டென்ஸாக கேம் ஆடும்போது இதில் வந்து கிராஃபிக்ஸ் இது வந்து அதிகமாக இருக்குது ப்ரோ சீரீஸில். ஸோ கேமிங் நிறைய விளையாடுவேன், ரொம்ப கேமிங் தான் முக்கியம், கிராஃபிக் ஓரியன்டாக நிறைய கேமிங் விளையாடணும்னா நீங்கள் வந்து 15 ப்ரோ சூஸ் பண்ணுங்கள். அந்த அதர் ஹேண்ட் 15 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிராஃபிக்ஸ் வந்து நல்லா தான் இருக்கும், பட் ரொம்ப இன்டென்ஸாக விளையாட போகிறீங்கன்னா மட்டும்தான் 15 ப்ரோ வந்து உங்களுக்கு செட் ஆகும். 15 ப்ரோவில் வந்து உங்களுக்கு AAA கேமிங் அப்படின்னு சொல்கிறாங்க, கன்சோல் கேமிங்ஸ் அது எல்லாமே வருது.
ஸோ அந்த மாதிரி கன்சோல் கேமிங்ஸ்லாம் போக போக டெவலப் பண்ண போகிறாங்க. ஏன்னா இதில் ரே ட்ரேசிங் வந்து நல்லா வேலை செய்யும். ஸோ அது எல்லாமே வந்து இந்த 15 ப்ரோவில் வந்து உங்களுக்கு சப்போர்ட் இருக்கும். அந்த மாதிரிலாம் நான் இல்லை, லைட்டாக தான் கேம் விளாடுவேன், நிறையா இன்டென்ஸான கேம் கூட விளாடுவேன், பட் ரொம்ப நேரம்லாம் விளாட போகிறதுல பெரிய கேமர்லாம் இல்லைனா 15 டஸ் மோஸ்ட் ஆஃப் த ஜாப் அப்படின்னே சொல்லலாம். இதில் பார்த்தீங்கன்னா 5 நானோமீட்டர் சிப்செட், இது வந்து 3 நானோமீட்டர் சிப்செட் அப்படின்னும் போது இதில் கொஞ்சம் எஃபிஷியன்சி வந்து நல்லாயிருக்கு. ஆல்சோ பார்த்தீங்கன்னா 15 6 GB ரேம் தான் கொடுத்துருக்காங்க, அண்ட் 15 ப்ரோவில் வந்து 8 GB ரேம் தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஆப்பிள் சொல்லலை, மற்ற வெப்சைட்ஸ் வந்து சொல்கிறத வச்சு சொல்கிறோம். 8 GB ரேம் அப்படின்னும் போது நீங்கள் வந்து ரொம்ப நேரமாக யூஸ் பண்ணிட்டுருக்க இந்த சைட் ஆப்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு அப்படியே மெயின்டைன் ஆகுது. நீங்கள் எவ்வளோ தான் ஒரு 25-30 அப்ளிகேஷன் பின்னாடி போனாலும் இது மெயின்டைன் ஆகுது. இது வந்து லைட்டாக கொஞ்சம் தாக்கு பிடிக்க மாட்டேதுன்னு சொல்லுவேன், ஏன்னா இதுவும் நல்லா தான் பண்ணுது, பட் இந்த அளவு இல்லை. ஏன்னா இதில் 2 GB ரேம் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிறது தெரியுது. ஸோ ரேம் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட், அண்ட் கேமிங்லாம் வந்து மைன்யூட்டாக பண்ணுவேன், அண்ட் கேமரா பர்ஃபார்மன்ஸில் எனக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் அதிகமாக வேணும் அப்படின்னா இந்த பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா 15 ப்ரோ தான் வின்னர். பட் அது உங்களுக்கு தேவைனா மட்டும் 15 ப்ரோ போங்க, அப்படி இல்லைனா 15 டஸ் த ஜாப். பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டே டு டே யூசேஜில் தெரியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக தெரியாது. இப்போ நான் ரெண்டுத்துலேயும் பார்த்தீங்கன்னா அட் அ டைமில் கிளாக் ஓப்பன் பண்ணுறேன், ஏதாச்சும் உங்களுக்கு தெரிஞ்சுதா? ஸோ அதுதான் சொல்ல வரேன். இப்போ டே டு டேயில் வந்து நான் ரெண்டுத்துலேயுமே ஆப் ஸ்டோர் யூஸ் பண்ணுறேன், பாருங்கள் ரெண்டுமே ஃபாஸ்ட்டாக தான் லோட் ஆகுது, ரெண்டுமே கரெக்டாக தான் ஓப்பன் ஆகுது, எதுவுமே உங்களுக்கு வந்து வித்தியாசம் இருக்காது. அந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுலலாம் உங்களுக்கு இந்த பர்ஃபார்மன்ஸ் டிஃப்ரென்ஸ் டே டு டேயில் வந்து தெரியாது. பட் நீங்கள் ஒரு இன்டென்ஸான கேமிங் விளாடும் போது இல்லை வீடியோ எடிட்டிங் இன்டென்ஸாக பண்ண போகிறீங்கன்னா டிஃப்ரென்ஸ் வந்து 15 ப்ரோவில் நல்லாவே தெரியும், நல்லா இருக்க மாதிரி தெரியும். ஸோ வந்து இதுதான் நான் உங்ககிட்ட மென்ஷன் பண்ணணும்னு நினச்சேன். ஓகே, கனெக்டிவிட்டி அண்ட் சார்ஜிங் ஸ்பீச் பற்றி பேசிடலாம். ஸோ 15 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வைஃபை 6E வந்து சப்போர்ட் பண்ணாது, வைஃபை 6 தான் சப்போர்ட் பண்ணும். வேரஸ் 15 ப்ரோ வந்து வைஃபை 6E வந்து சப்போர்ட் பண்ணும். ஸோ இப்போ நீங்கள் வந்து ஒரு வைஃபை 6E ரவுட்டர் வச்சு இல்லை அப்படின்னா அப்போ வந்து இந்த ப்ரோ சீரீஸ் வாங்குறதுல அர்த்தமே இல்லை, அப்போ நீங்கள் வந்து இதுவே வாங்கிக்கோங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு பெருசாக டிஃப்ரென்ஸாக இருக்காது. ஆல்சோ பார்த்தீங்கன்னா USB-C தான் கீழே ரெண்டுத்துலேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ USB-C அப்படின்னும் போது சார்ஜிங் ஸ்பீட்ஸ் ரெண்டுத்துலேயும் ஒன்று தாங்க, ஸோ டிஃப்ரென்ஸே கிடையாது. பேட்டரி வந்து இதில் இதை விட இதில் லைட்டாக அதிகமாக இருக்கனால கொஞ்சம் லேட்டாக சார்ஜ் ஆகலாம், இல்லை ஸ்பீடாக சார்ஜ் ஆகலாம். பட் 15 வந்து உங்களுக்கு USB-2 ஸ்பீட் கொடுத்துருக்காங்க, இதில் பார்த்தீங்கன்னா 15 ப்ரோவில் USB-3 ஸ்பீட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து தனியாக கேபிள் வாங்கணும், பாக்ஸில் வர கேபிள் வந்து வேலை செய்யும். ஸோ இது வந்து இன்னுமே ஃபாஸ்ட்டாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகும், அந்த கேபிளோட விலை வந்து கொஞ்சம் அதிகம்தான். பட் அந்த மாதிரி நீங்கள் வந்து ப்ரொஃபஷனலாக ஒர்க் பண்ண போகிறீங்க, ப்ரோரஸ்லலாம் வீடியோ எடுக்க போகிறீங்கன்னா மட்டும் இந்த மாதிரி ஃபோன் வாங்கி அதை காப்பி பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். மற்றபடி இந்த ஸ்பீடே வந்து நமக்கு போதுமானது, ஏன்னா லாஸ்ட் இயர் 14 ப்ரோலலாம் இந்த ஸ்பீடு தான் சப்போர்ட் பண்ணிச்சு. ஸோ ஸ்பீட்லாம் நமக்கு தேவையில்லைன்னா நீங்கள் வந்து இதை பற்றி பெருசாக கவலைப்பட தேவையில்ல. நெக்ஸ்ட் வந்து கேமரா பற்றி பேசிடலாம். ஸோ கேமராஸ் அப்படின்னும் போது இங்கே வந்து ரெண்டு கேமரா தான் கொடுத்துருக்காங்க, இங்கே வந்து 3 கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் கேமரா வந்து ஆல்மோஸ்ட் சேம் தான், பட் பேக் கேமரா வந்து உங்களுக்கு டிஃபர். ஏன்னா இதில் 3 கேமரா கொடுத்துருக்காங்க, தனியாக ஒரு டெலிஃபோட்டோ கேமரா கொடுத்துருக்காங்க. இதில் லோ லைட்டில் சூப்பராக எடுக்கலாம், இது வந்து லோ லைட், இதை விட கம்பேர் பண்ணும்போது 15 வந்து கம்மியாக தான் எடுக்கும். ஃபோட்டோஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக தான் வருது ரெண்டுமே, பட் நீங்கள் வந்து வீடியோ அப்படின்னு வரும்போது அண்ட் லோ லைட்டில் ஃபோட்டோஸ் அப்படின்னு வரும்போது 15 ப்ரோ கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக லைடார் சென்சார்னு இருக்குது. ஸோ ஒரு டெப்த்து வந்து எக்ஸ்ட்ராவாக கேப்சர் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். புதுசாக வந்து 15 ப்ரோவில் மட்டும் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மேக்ரோவில் வந்து வீடியோ எடுக்கலாம், ஆல்சோ சினிமேட்டிக்கில் எடுக்கலாம், ஜூம் ஆப்ஷன்ஸ் வந்து நிறையா இருக்குது. இது இதில் பண்ணுறது எல்லாமே வந்து டிஜிட்டல் ஜூம் தான் நடக்குது, பட் இதில் வந்து தனித்தனியாக கேமரா இருக்குது. 15 ப்ரோவில் வந்து 3X தனியாக கேமரா இருக்குது. ஸோ 3X நிறையா வீடியோ எடுப்பீங்கன்னா உங்களுக்கு இந்த 15 ப்ரோ வந்து நல்லா யூஸ் ஆகும். ஆல்சோ பார்த்தீங்கன்னா தி பெஸ்ட் லாக் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபார்மேட் இருக்குது வீடியோவில் எடுக்கிறது, அதை வந்து ப்ரொஃபஷனல் வீடியோகிராஃபர்ஸ் வந்து யூஸ் பண்ணுறது. அந்த வீடியோ வந்து 15 ப்ரோலேருந்து இப்போ சப்போர்ட்டட். ஸோ அதை எடுத்து நீங்கள் கலர் வந்து கிரேட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஐஃபோன்லேயே சப்போர்ட் இல்லை, பட் இப்போ வந்து 15 ப்ரோவில் சப்போர்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ லாக்லலாம் வீடியோ எடுத்து நாங்கள் வந்து ரொம்ப ப்ரொஃபஷனலாக யூஸ் பண்ணோம்னா மட்டும் 15 ப்ரோ வந்து போகலாம். அப்படி இல்லைனா 15 மோர் தேன் என்னஃப், இதில் எடுக்கிற வீடியோவும் இதுக்கு ஈக்குவலாக தான் வருது. லோ லைட்டில் மட்டும் இது பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணும், பட் இந்த 15 வந்து ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் தேவையான வீடியோ வந்து எடுத்து கொடுத்துரும். ரொம்ப ப்ரொஃபஷனலாக மைன்யூட்டாக பார்த்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு 15 ப்ரோ வந்து செட் ஆகும். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் பற்றி பேசிடலாம். ஸோ 15 பார்த்தீங்கன்னா 80,000 ருபீஸில் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ 75,000 ருபீஸ்க்கு உங்களால் வாங்க முடியும் கேஷ்பேக் போக. 15 ப்ரோ பார்த்தீங்கன்னா 135,000 ஸ்டார்ட் ஆகுது, 128 GB. ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் வச்சு கம்பேர் பண்ணி எது வேணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து கேமராலாம் ரொம்ப இன்டென்ஸாக எடுக்க மாட்டேன், வீடியோலாம் எனக்கு அவ்வளோ முக்கியம் இல்லை அப்படின்னா, எனக்கு 120Hz முக்கியம் இல்லை, கேமிங் வந்து பண்ணுவேன்,
ரொம்ப பெரிய டாப் கேமரில் எனக்கு அவ்வளோ கிராஃபிக்ஸ்லாம் முக்கியம் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு 15 வந்து போதுமானது. இல்லை நான் 15 ப்ரோ தான் வாங்க போகிறேன் அப்படின்னா கண்டிப்பாக வந்து வாங்குங்க, இந்தியாவில் வாங்காதீங்க. ஏன்னா இப்போ நான் இதோட விலை வந்து டிஃப்ரென்ஸ் சொன்னல, கிட்டத்தட்ட இந்த ஃபோன்லேருந்து இந்த ஃபோனுக்கு வந்து 60,000 ரூபாய் வந்து இந்தியாவில் வந்து வித்தியாசம் வருது. அந்த 60,000 ரூபாய்க்கு நீங்கள் வந்து எதாவது பண்ணுவீங்களா அப்படின்னு யோசிங்க. ஸோ 60,000 ரூபாய்க்கு உங்களுக்கு இது ஒர்த்தாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வாங்க. பட் என்ன கேட்டிங்கன்னா, இதை வந்து உங்கள் ஃப்ரெண்ட் யாராவது துபாயிலேருந்தோ தாய்லாண்ட்லேருந்தோ இல்லை யூஎஸ்லேருந்தோ வரும்போது வாங்கி வர சொன்னால் ரொம்பவே நல்லது. ஏன்னா துபாயில் பார்த்தீங்கன்னா இதை வந்து 97,000 ரூபீஸ் கொடுத்து இதை வாங்கலாம். ஆல்சோ வேட் ரீஃபண்ட்லாம் கிளைம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 93,000 ரூபீஸ் கொடுத்து இந்த 15 Pro 128 GB வாங்கலாம். இதே மாதிரி தான் தாய்லாண்ட்லேயும் வாங்கலாம், யூஎஸில் பார்த்தீங்கன்னா அதை விட கம்மியாகவே வாங்கலாம் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வராங்கன்னா அவங்கள வந்து வாங்கி வந்து தர சொல்லுங்கள். அப்போ வந்து டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெருசாக இருக்காது. ஏன்னா துபாயில் உங்களுக்கு 15 ரேட் வந்து 78,000, நம்ம ஊரில் வந்து 80,000. ஸோ 15 வந்து அவ்வளோவா டிஃப்ரென்ஸ் கிடையாது நம்ம ஊருக்கு துபாய்க்கு. பட் 15 ப்ரோவில் வந்து நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா நம்ம துபாயில் போயிட்டு ஒரு 15 ப்ரோ வாங்கி வந்தோம். அந்த 15 ப்ரோ வந்து எவ்வளோ ரூபாய்க்கு கம்மியாக வாங்குறது, எப்படி வாங்கலாம் துபாயில் அப்படின்றத பற்றி வீடியோ போட்டிருந்தோம், அதை வந்து செக் பண்ணி பாருங்கள். ஆல்சோ துபாயில் போய் வாங்கி வந்து ரிவ்யூ பண்ண வீடியோஸும் இருக்குது, நம்ம சேனலில் இருக்க மற்ற வீடியோஸும் செக் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பி அட்வைஸ். சி யூ இன் அ நியூ வீடியோ.